ஆனா அவன் என்ன பிரச்சாரம் பண்றானா, திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள். கிறிஸ்துவ மதம், கிறிஸ்துவ மதம் அவன் போய் உட்கார்ந்து தலைமாட்டில் உட்கார்ந்து பைபிள் வச்சு படிக்கிறான். அவன் யாரோ எவனோ, எந்த சாதியோ எந்த மதமோ, அவன் போய் அவன் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே கர்த்தரே இவரை சீக்கிரம் காப்பாற்றும், உம்மை நேசிப்பவர், இவருக்காக நான் மண்டியிட்டு ஜெபிக்கிறேன், உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், இறைஞ்சுகிறேன், நீ அது மாதிரி என்னையா செய்வியா? எனக்கு எதிராக சூன்யம்தான் பண்ற, நீ பில்லி சூன்யம் வைக்கிற. திருமாவளவன் இப்படி பேசலாம் போய் கிராமம் கிராமம் மக்களை தூண்டி விடுறான், மக்களுக்கு சிந்தனையை உண்டாக்குறான், அவனை ஒழிக்கிறம் பாரு. அவனை உனக்கு வெஞ்சன்ஸ் தான் உண்டுருக்குது, பழி வாங்குற எண்ணம். ஆனால் இஸ்லாத்தும் கிறிஸ்தவமும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது, அன்பை வெளிப்படுத்துகிறது, கருணையை வெளிப்படுத்துகிறது. நான் கேட்கிறேன், இந்து மதத்தில் எவனாவது ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க, குஷ்டரோகிகளை கையால் தொட்டு அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவில் பிறந்த கரகாம் ஸ்டெயின் ஸ்டூவர்டுங்கிற ஒரு பாதிரியார் ஒடிசாவில் வந்து தங்கியிருந்து அவர் பொண்டாட்டி அவர் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குஷ்டரோகிகளுக்கு, நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு குஷ்டரோகம் வந்தால் கூட நம்ம ஒதுக்கி வச்சிடணும், நம்ம கவனிக்கிறது இல்லை, ஐயா எப்படா இந்த கிழவன் சாவான்ட்டு, நமக்கு பெரிய அருவறுப்பாக இருக்குன்னு. ஆனால் கிறிஸ்தவ மதம் அவர்களை கருணையை பொங்க வைக்கிறது. அவங்க அங்கேருந்து மெனக்கெட்டு வந்து அவங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு, அவங்க கையில் வழிகிற நுழைநீரை தொடச்சி, கண்ணில் வழிகிற பீலையை தொடச்சி, வாயில் வழியக்கூடிய நுழைநீரை உமிழ்நீரை தொடச்சி விட்டு, அவனுக்கு மருந்து கொடுத்து, அவனை குளிப்பாட்டி, அவனை நாள்தோறும் நேசிக்க வைப்பது எது? அவனுடைய பைபிள். அதை போல மார்போடு